ஜீவிதா மேம். அதான் அதான் ஜீவிதா மேம், எப்படி இருக்கீங்க? என்ன பாடுபடுத்துனா தெரியுமா? கொன்னுடா சமைக்கல கைய வச்சு சொல்லுங்க. ஒரே டீம் எல்லாம் நைட்டு உட்காந்து முத நாளே ஹோம்ஒர்க் பண்றாங்க. என்ன நான் பேசணும், எப்படி எப்படி டார்ச்சர் பண்ணுங்க. என்ன டவுட், வீட்ல நீங்க செஃப் சமைக்கிறதெல்லாம் பாத்து வீட்ல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிங்களா? உங்களுக்கு பேசஞ்சா அப்படியே ஒரு டைட்டா ஆயிடுது, அது லூஸாவே இருக்க மாட்டேங்குது. ஓகே, சப்பாத்தி கல்லு மாதிரி வருதுங்க சார். சரிம்மா, அதாம்மா நான் நிறைய நிறைய டிப்ஸ் நம்மதுலேயே நம்ம சொல்றோம், இருந்தாலும் நான் சொல்றேன். அது வேணா மில்க் நீங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம், பால் சேர்க்கலாம், இல்ல பாலோட கொஞ்சம் என்னம்மா காய்ச்சின பாலா காய்ச்சின பால் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமா வந்து சுகர் ஆட் பண்ணீங்கனா நல்ல ஒரு கலர் இருக்கும். தென் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நம்ம மாவு பிசையறப்ப கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணீங்க அப்படினாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு அளவு கம்மியா செஞ்சு உடனே யூஸ் பண்றீங்க அப்படின்னா சுடு தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா நல்லா மிருதுவா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். பட் வந்து சீக்கிரம் புளிச்சிடும், நீங்க மாவு போட்டீங்கன்னா உடனே யூஸ் பண்ணிரும். அந்த மாதிரி பண்ணீங்க நீங்க சுடு தண்ணி சேர்த்து பண்ணீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு உண்டான கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சு மாம்பழ வகைகள் சொல்லுங்க பாப்போம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரொமானியம், ஐயோ மாம்பழமே தெரியாதே. மாம்பழம் டைம் போயிட்டு இருக்கு. மாம்பழம்னா மஞ்ச கலர்ல இருக்கும், பெருசா இருக்கும். சொல்லுங்க அஞ்சு அஞ்சு டக்குன்னு டைம் போயிட்டு இருக்கு. நீங்க கிளிமுக்கு மாம்பழம், கிளிமுக்கு மாம்பழம் ஒண்ணு போங்க, எனக்கு மறந்துச்சு மாம்பழம் பேரு. மாம்பழம் டைம் ஆஃப் டைம் ஆஃப் என்கிட்ட கேட்ட Blacksheep TV எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.